Hi friends, welcome back to Lala Veetu Samayal. இன்னைக்கு ரெசிபி கருப்பு கவுனி அரிசி சிமிலி. சிமிலினா நீங்கள் நினைக்கிற மாதிரி இடிச்சோ அல்லது அடை செஞ்சோ செய்கிறது கிடையாதுங்க. இது வந்து ஸ்டீம் பண்ணி, அதாவது ஆவியில் வேக வைக்கிறதுங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. கேழ்வரகுல செய்கிறத விட இது வந்து ரொம்பவும் சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. லாஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன், கருப்பு கவுனி அரிசி பற்றி. அதில் வந்து ஃபைபர் நிறையா இருக்குது, ப்ரோட்டீன் அயன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஒரு முறையாவது இதை செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாங்க. இது வந்து 250 கிராம்ஸ். பாருங்கள், க்ளோஸில் காமிக்கிறேன், இப்படி தான் இருக்கும். அது இதை வந்து 2-3 முறை நல்லா அலசிட்டு நல்லா தண்ணி போட்டு ஊற வச்சிடலாங்க. ஹோல் நைட் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினாதாங்க இது வந்து அரைக்க முடியும். பாருங்கள், நைட் ஃபுல்லாக ஊறிச்சு, கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்கள், இதை வந்து ஒரு ஃபில்டர் இருந்தால் நீங்கள் வச்சிங்க. இது வந்து ஸ்டீமர் பாட்டில் நீ அண்ணான்னு தண்ணி இருத்திடணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஒரு பாத்திரம் அடியில் வச்சுட்டு வச்சுருங்க. தண்ணி நல்லா ஃபில்டர் ஆனாலும் ஒரு ஒயிட் கிளாத்தில் காய் வச்சுருங்க. வெயிலில் கூட நீங்கள் காய் வைக்கலாம். நான் ஃபேன் காற்றுல காய் வச்சுருக்கேன். ஒரு 15-20 மினிட்ஸ் நல்லா காயிட்டுங்க. மெயின் டைம் நம்ம வெள்ளை எல்லை நல்லா லேஸாக வறுத்துடலாங்க. நல்லா வாசமாக இருக்கும், நல்லா வெடிக்கிறோம். அந்த சமயத்தில் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ முதல்ல எள்ளை நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா எள்ளு வந்து அரைப்படாது, அதனால் எள்ளும் கொஞ்சமாக வேர்க்கடலையும் நம்ம முதல்ல கொஞ்சம் அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நைஸாக இதை அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பும் வேர்க்கடலையும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இது ஒன்றும் பாதியமாக அரைக்கணுங்க. இது அவ்வளோதாங்க, நல்லா காஞ்சிச்சு. பாருங்கள், இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். இந்த பிஸி ஷெடியூலில் எப்படிங்க நாங்கள் ஊற வச்சு காய் வச்சு இதை அரைக்கிறதுன்னு நினைக்கிறவங்க ஒரு நாள் இந்த ப்ராசஸ் பண்ணிவிடுங்க. ஊற வச்சு காய் வச்சு அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு நான் லேசாக வறுத்துட்டு எடுத்து வச்சுருங்க. அடுத்த நாள் எப்போ ஃப்ரீயாகிறீங்களோ இந்த ரெசிபி செய்யுங்க. இப்போ நம்ம அரைச்சிடலாங்க. எல்லாத்தையும் போட்டும் ஒன்றா அரைச்சிடுங்க. நான் பாதி பாதியாக கூட அரைச்சிங்க. நல்லா வந்து கண்டினியூஸாக 5 மினிட்ஸ் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இப்போ நம்ம சலிச்சிடலாம். ஃபில்டரில் நீங்கள் சல்லடையில் வந்து நல்லா சலிச்சிருங்க. ஏன்னா இது கடைசியில் வந்து அரைப்படாத அரிசியெல்லாம் இருக்கும். இதை வந்து நீங்கள் கஞ்சி சேர்த்து வச்சுங்க. இதை அப்படியே பத்திரமாக எடுத்து வச்சுங்க. இப்போ பாருங்க, நல்லா ரெடி ஆயிடுச்சு மாவு. இப்போ வந்து லேசாக வறுத்து வச்சிடலாங்க. ஏன்னா நம்ம இது கொஞ்சமாக தான் செய்கிறேன். ஏன்னா இது வந்து நல்லா வறுத்திங்க, இன்னும் வாசனையாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் இன்னொரு நாள் செய்கிறது கூட இது யூஸ் ஆகும். இந்த மாதிரி லேஸாக வறுத்துருங்க. அவ்வளோதாங்க. இது சால்ட் ஆட் பண்ணுங்கள். எந்த ஸ்வீட் செஞ்சாலையும் சால்ட் ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. புட்டு எப்படி செய்யுங்க, புட்டு செய்கிற மாதிரி தாங்க இதுவும். புட்டுக்கு நான் எப்படி செஞ்சேன் அதே மாதிரி அதே பதத்தில் தாங்க இதை செய்யணும். இது வந்து இடித்தோ இல்லை அடை செஞ்சோ செய்கிறது கிடையாது, இதை ஸ்டீமில் வேக வச்சு தாங்க செய்கிறது. அதனால் புட்டு மாவுக்கு எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி பண்ணுங்கள். இதுதான் கரெக்டு பதம். இப்போது ஸ்டீமர் பாட்டில் போட்டு நம்ம ஸ்டீம் பண்ணிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸிங்க இது செய்யுது. பாருங்கள், நல்லா தண்ணி கொதித்த பிறகு நீங்கள் இதை இந்த ஸ்டீமை பாட்டை உள்ளே வச்சுருங்க. இட்லி பாத்திரத்தை கூட செய்யலாம். இது பாருங்கள், ஸ்டீம் நல்லா வருதுங்களா. ஒரு 20 மினிட்ஸ், 20-25 மினிட்ஸ் அப்புறமா நல்ல வாசனை வரும். வாசனை வந்தவுடனே நீங்கள் எடுத்துருங்க. பாருங்கள், 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சூடாக இருக்கும்போது இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆரம்பிக்கலாம். இப்போது ஒரு 4 ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணுங்கள். நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணலாம். நாட்டு சக்கரை ரொம்ப நல்லது, அதனால் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கீங்களா முந்திரி வேர்க்கடலை எள் அதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஒன்றா போடாதீங்க, டேஸ்ட்டு பார்த்துன்னு நீங்கள் இதை ஆட் பண்ணுங்கள். ஸ்வீட்டு உங்களை பொறுத்து தாங்க, உங்களுக்கு நிறைய வேணும்னா போட்டுங்க. இப்போது நான் வந்து இதில் நெய் ஆட் பண்ணுறேங்க. கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய் இருந்தால் நல்லா வாசனையாக இருக்கும், அதனால் நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களால் பிசைய முடியலன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் நெய் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிடுங்க. இப்போ நம்ம
சின்ன சின்ன பாலாக ரோல் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒரு 15 to 20 வந்தது எனக்கு. அவ்வளோதாங்க. சூப்பரான சிமிலி ரெடி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டு பார்க்க மாட்டீங்க. இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.